ஹலோ ட்ராவலர்ஸ், ஸ்கியூபா டைவிங் பண்ணக்கூடிய இந்தியாவில் இருக்கிற 6 லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்கியூபா டைவிங்னா ஒன்றும் இல்லைங்க, கடலுக்குள்ளே இருக்கிற கடல் உயிரினங்களை கடலுக்குள்ளேயே போய் பார்க்கலாம். அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே பே பண்ணி வாங்கிக்கலாம். ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நீச்சல் தெரியாதவங்களும் ஸ்கியூபா டைவிங் பண்ணலாம். அதுக்கான ப்ராக்டிஸும் இவங்களே கொடுத்துருவாங்க. சரி ஓகே, நாம் இப்போ எங்கெங்க இந்த ஸ்கியூபா டைவிங் பண்ணக்கூடிய இடம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அந்தமானுக்கு போகிற டூரிஸ்ட் கவுண்ட் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒர்த்தான இடம். இங்கே நிறைய இடத்துல ஸ்கியூபா டைவிங் பண்ணுறதுக்கான சென்டர் இருக்குது. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் ஸ்கியூபா டைவிங் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். இங்கே பெர் ஹெட்டுக்கு 3500லேருந்து 6500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே போகிறதுக்கு பெஸ்ட் டைம் வின்டர் அண்ட் சம்மர். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கோவா. கோவா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான். இது ஒரு யூனியன் ஸ்டேட் அண்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. எல்லாரோட ட்ராவல் லிஸ்ட்லேயும் கோவா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கோவா பிளான் களைச்சி விடுறதுக்காகவே ரெண்டு பேர் கேங்கில் இருப்பானுங்க. அதனால் கோவா போகிறது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாகவே இருக்கும். இங்கே ஸ்கியூபா டைவிங் பண்ணுறதுக்கு 1200லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் முன்ன பின்ன கொஞ்சம் மாறலாம். இங்கே போகிறதுக்கு பெஸ்ட் டைம் அக்டோபர் டு மார்ச். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஆந்திர பிரதேசில் இருக்கிற விசாகப்பட்டினம். என்ன தான் ஆந்திரா நம்ம நெய்பர் ஸ்டேட்டாக இருந்தாலும் விசாகப்பட்டினம் என்னவோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ, விசாகப்பட்டினம் எங்கள் ட்ராவல் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இங்கே ஸ்கியூபா டைவிங்கும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே 4500லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சீசனுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன கொஞ்சம் மாறலாம். இங்கே போகிறதுக்கு பெஸ்ட் டைம் வின்டர் அண்ட் சம்மர். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கிற முருகேஸ்வர். முருகேஸ்வரில் ரொம்ப ஃபேமஸ் இந்த சிவன் ஸ்டாட்யூ. நம்ம சில மூவிஸில் கூட பார்த்துருப்போம். முருகேஸ்வர் சரௌண்டிங்ஸில் ஏகப்பட்ட நல்ல அழகான பீச்சஸ் இருக்குது. கடல் தண்ணியும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் ஸ்கியூபா டைவிங் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். இங்கே ஸ்கியூபா டைவிங் பண்ணுறதுக்கு 3500லேருந்து 4500 வரைக்கும் ஆகும். இங்கே போகிறதுக்கு பெஸ்ட் டைம் அக்டோபர் டு மார்ச். நெக்ஸ்ட் நம்ம கேரளா ஸ்டேட்டில் இருக்கிற கோவளம் பீச். கோவளம் பீச் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஃபாரினர்ஸும் இங்கே அதிகமாக வந்து போகிறாங்க. இங்கே ஸ்கியூபா டைவிங் பண்ணுறதுக்கு 3500லேருந்து 6500 வரைக்கும் ஆகும். சீசன் டைம் பொறுத்து ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். கோவளம் பீச் சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறதால அவங்க கோவளம் பீச் போகிறது ரொம்ப ஈஸி. இங்கே போகிறதுக்கு பெஸ்ட் டைம் ரெய்னி சீசன் இல்லாத டைம். எல்லா ஸ்டேட்லேயும் ஸ்கியூபா டைவிங் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லையான்னு கேட்குறது புரியுது. தமிழ்நாட்டிலையும் ஒரு இடத்துல இருக்குது, அது எங்கன்னா பாண்டிச்சேரி. அட பாண்டிச்சேரியா? ஆமாங்க, பாண்டிச்சேரியா தான். பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் சரக்கு அடிக்கிறதுக்காக போவாங்க, இல்லைன்னா சுற்றி பார்க்க போகும்போது ஏதாவது புயல் வந்து கெடுக்கணும். அதனாலேயே இங்கே ஸ்கியூபா டைவிங் இருக்கிறது தெரியாமையே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்கியூபா டைவிங் கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்குது. இங்கே 4000லேருந்து 8000 வரைக்கும் ஆகும். இங்கே போகிறதுக்கு பெஸ்ட் டைம் அக்டோபர் டு மார்ச். இந்த வீடியோவில் எந்த இடம் பெஸ்ட்டுன்னு சொல்லலை. எந்த லொக்கேஷன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கோங்க. பட் லைஃப்பில் ஒரு தடவையாவது ஸ்கியூபா டைவிங் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்பாட் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.